தன்னுடைய மனைவிய வேறொரு நபர் உடலுறவு செஞ்சுட்டு இருக்கும் போதே தன்னுடைய மனைவி அனுபவித்த நபரை அதே இடத்துலயே அடித்து கொண்ட கணவர் தான் பார்க்க போறோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சுரை அடுத்த கொசவபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சபரிதா. இவங்களுக்கு 28 வயது ஆகுது. கொசவபுரத்தை சேர்ந்த பசுபதி என்பவரை கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருக்காங்க. திருமணம் முடிஞ்சதுல இருந்தே பசுபதி வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்திருக்கிறாரு. மனைவி வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த வருமானத்தின் மூலமாக தான் குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க. பலமுறை குடும்ப செலவுகளையும் எதிர்கால திட்டத்தை பத்தி மனைவி சொல்லியும் கூட கேட்காம வேலைக்கு போகாம ஊரை சுட்டுவதுமாகவே இருந்திருக்கிறாரு பசுபதி. இதனால கடுமையான கோபப்பட்ட சபரிதா கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கணவன் பலமுறை முயற்சி செய்தும் கூட அவங்க கணவன் கூட வாழ விருப்பப்படல. ஒரு கட்டத்துல சபரிதா அவங்க அம்மா கூடயும் சண்டை போட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியேறி தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. சபரிதா தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கூடிய நிலைமையில ராயபுரத்தை சேர்ந்த கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணம் முடிக்காத கணேஷ்குமார் ஆரம்ப காலத்துல நட்பாக பழகி இருந்தாலும் அதன் பிறகு 2 பேருடைய உறவு கள்ள உறவா மாறி இருக்கு. இதை ரொம்ப ரகசியமா வச்சிருந்த சபரிதா யாருக்கும் தெரியாம இரவு நேரத்துல கணேஷ்குமார் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்திருக்கிறாரு. இந்த தகவலை சபரிதாவினுடைய நெருங்கிய தோழி கணவர் பசுபதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சபரிதாவினுடைய நெருங்கிய தோழிக்கும் பசுபதிக்கும் என்ன உறவு இருக்குன்னு தெரியல. நெருங்கிய தோழி சொல்லி கேள்விப்பட்ட பசுபதி கடுமையான கோபத்துல சபரிதாவை பார்க்க 9 மணிக்கு வந்திருக்கிறாரு. அப்போது கணேஷ்குமாரும் சபரிதாவும் ஆடை இல்லாத நிர்வாண குளத்துல சபரிதாவை புணர்ந்துட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்ததுமே கடுமையான கோபப்பட்ட பசுமதி தன்னுடைய நண்பர்களை வர வச்சிருக்கிறாரு. தன்னுடைய நண்பர்கள் உதவியோட உறவில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போதே கணேஷ்குமாரை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நிர்வாண குளத்துல இருக்கிற சபரிதாவை அடிக்க முற்படும் போது கணேஷ்குமார் அடிச்சு இறந்து போன பயத்துல இருந்த சபரிதா கட்டலுக்கு கீழே விழுந்துட்டாங்க. அதன் பிறகு அங்கிருந்து வெளியேறின பசுபதியும் அவர்களது நண்பர்களும் தலைமறைவாயிட்டாங்க. ஆடைகள் எல்லாமே போட்டுட்டு சபரிதா மீஞ்சூர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரணை பண்ணும் காவல்துறை அதிகாரிகள் பசுபதியையும் அவரது நண்பர்களையும் தேடிட்டு வருவதாகவும் இறந்த கணேஷ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணவரான பசுபதி வேலைக்கு போய் மனம் திருந்தி வாழும் போது அவரோட சேர்ந்து வாழலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா தற்போது இந்த மாதிரி காரியத்தை பண்ணனதால எந்த காலத்திலும் அவரோட சேர்ந்து வாழக்கூடிய எண்ணமே இல்லை அப்படின்னு சரிதா வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. பசுபதியும் அவர்களது நண்பர்களையும் கைது செய்யும் போது இந்த வழக்குல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியே வரும் அப்படின்னு காவல்துறை வட்டம் சொல்றாங்க. கணவன் வேலைக்கு போகாம ஊரை சுத்துறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேறொரு ஆணையே தேடின இந்த பெண்ணை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.